குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ் நான் ஜீவா சார் பேசுகிறேன் ஸோ லாஸ்ட் கிளாஸில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் அதெல்லாம் பற்றி பார்த்தோம் அதில் மேல் பார்ட் ஆண்ட்ரோஷியம் பற்றி பார்த்தோம் இல்லையா ஸோ இப்போ இந்த கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஏ செக்ஷுவல் அண்ட் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனில் மைக்ரோஸ்போஸ் அண்டு போலன் கிரைனு டெவலப்மெண்ட் ஆஃப் மேல் கேமிட்டோஃபைட்டு அண்டு ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் பார்ட் கைனுஷியத்தை பற்றி நம்ம இந்த லெசனில் இன்னைக்கு பார்க்க போகிறோம் ரைட்டுங்களா ஸோ ஓகே லெட்ஸ் கோ டு த லெசன் இல்லை ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா மைக்ரோஸ்போர்ஸ் அண்டு போலன் கிரைன்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ மைக்ரோஸ்போர்ஸ் ஆர் த இமிடியேட் ப்ராடக்ட் ஆஃப் மியாசஸ் ஆஃப் த மைக்ரோஸ்போர் மதர் செல் வேரஸ் த போலன் கிரைன் இஸ் டெரெவ்ட் ஃப்ரம் த மைக்ரோஸ்போர் ஸோ இப்போ மைக்ரோஸ்போர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இமீடியேட்டு ப்ராடக்ட் அதாவது மைக்ரோஸ்போர் மதர் இருந்து மியாசிஸ் டெ செல் டிவிஷன் மூலமாக வரக்கூடிய ஃபஸ்ட்டு செல் அதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் மைக்ரோஸ்போர் மதர் செல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இந்த மைக்ரோஸ்போர்ஸ் ஹேவ் சரவுண்டட் பை எ வால் அண்ட் ப்ரொட்டோப்ளாஸ்டு டென்ஸ் சைட்டோப்ளாசம் வித் நியூக்ளியஸ் ஸோ இப்போ இந்த மைக்ரோஸ்போர் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ இதை பார்த்திங்க அப்படின்னா என்னென்ன இருக்குது சரௌண்டட் பை எ வால் ஸோ இப்போ எங்கள் மைக்ரோஸ்போருக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா வால் லேயர்ஸ் இருக்காங்க அப்புறம் போலன் ப்ரோட்டோப்ளாஸ்ட் எல்லா செல்லுக்குமே வந்து என்ன இருக்கும் ப்ரோட்டோப்ளாஸ்ட் இருக்கும் ப்ரோட்டோப்ளாஸ்ட் இன்க்ளூட் இன் சைட்டோப்ளாசம் அண்டு நியூக்ளியஸ் பார்ட் அண்ட் டென்ஸ் சைட்டோப்ளாசம் வித் நியூக்ளியஸ் ஸோ அப்போ இதுதான் வந்து பார்த்தோம் அப்படின்னா மைக்ரோஸ்போரில் இருக்கக்கூடிய செல் கண்டென்ட் அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இதனுடைய போலன் வால் ஸோ போலன் வால் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தேர் இஸ் டூ லேயர்ஸ் அவுட்டர் லேயர் இஸ் கால்டு எக்ஸைன் அண்ட் த இன்னர் லேயர் இஸ் கால்டு

plant identification and uh, classification so the patterns are used in the plant identification for example if the pollen grains have the uh, rod like uh, rod like sculpturings some group of plants have it then another group of uh, another group of plants are having grooved sculpturing so these patterns or sculpturings is uh, used in the identification and the classification yeah. Yeah shape of pollen grain so uh, shape of pollen grain there is a globose ellipsoid fusiform lobed and lobed angular or crescent shape so there is a lot of uh, various types of shape in the pollen grain the size of the pollen grain is also 10 micrometer to 200 micrometer if it is 10 micrometer in myositis, fam, uh, myositis plant and a 200 micrometer in the family of cucurbitaceae and the நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஸ்போரோபோலனின் ஸோ ஸ்போரப்புலனின் அப்படிங்கிறது போலன் போலன் கிரைனில் இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த பாட்டு தான் இந்த ஸ்போரோ ஸ்போரோபுலனின் அப்படின்னு சொல்லுவோம் இட் ஹெல்ப்ஸ் டு வித் ஸ்டாண்ட் ஹை டெம்பரேச்சர் அண்ட் இட் இஸ் ரெசிஸ்டன்ட் டு ஸ்ட்ராங் ஆசிட் ஆல்கலி அண்டு என்ஜைம் ஆக்ஷன் ஸோ அப்போ இந்த ஸ்போரோபோலனினுடைய வேலை என்ன அப்படின்னா ஹெல்ப்ஸ் டு வித் ஸ்டாண்ட் ஹை டெம்பரேச்சர் அதாவது இந்த ஸ்போரோபொலினின் அந்த போலன் கிரைனுடைய அவுட்டர் சர்ஃபேஸ் இருக்குது இல்லையா அந்த எக்ஸைன் அடுத்து இருக்கக்கூடிய லேயர்ஸ் இருக்குல்ல இன்டைன் அந்த அந்த இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ஸ்போரோ வந்து ஒரு ஆயில் சர்ஃபேஸ் மாதிரி இப்போ எப்படி நம்ம மெஷினரிஸில் வந்து பார்த்தோம் அப்படின்னா கிரீஸ் பயன்படுது அந்த உராய்வுலேருந்து பாதுகாக்கிறதுக்கு இல்லைனா அது டேமேஜ்லேருந்து இருக்கிறதுக்கு அதே மாதிரி தான் இந்த ஸ்போரோபொலினின் வந்து ஒரு ஜஸ்ட ஸ்ட்ரக்சர் ஸோ இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இவங்க இட் இஸ் ரெசிஸ்டன்ட் டு டெம்ப்ரேச்சர் அண்ட் அ ஸ்ட்ராங் ஆசிட் அண்ட் ஆல்கலி அண்ட் என்சைம் ஆக்ஷன்ஸ் தென் போலன் கீட்டு சீஃப்லி மேட் ஆஃப் ஆஃப் கரோட்டி ஆர் ஃப்ளேவன் நாய்ட்ஸ் ஸோ அப்போ இங்கே போலன் கிட் அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா அடுத்து போலன் கிட்ட ஆல்சோ அதுக்கு தனியான பேரெலாம் இல்லை ஸ்போரோ அந்த போலன் கிரைனில் இருக்கக்கூடிய இன்னொரு பார்ட் அதுக்கு நேம் கிடையாது அதனால் இட்ஸ் கால்ட் அஸ் போலன் கீட்டு ஸோ போலன் கிரீட் இஸ் சீஃப்லி மேடப் ஆஃப் கரோட்டினாயிட்ஸ் ஆர் ஃப்ளவனாய்ட்ஸ் எல்லாம் இருக்குது அண்ட் இட் அட்ராக்ஸ் இன்செக்ட்ஸ் அண்ட் ப்ரொட்டெக்ட்ஸ் டேமேஜ் ஃப்ரம் யூவி ரேடியேஷன் இப்போ சில போலன் கிரைன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சில ஃப்ளவர்ஸில் வந்து நல்ல அட்ராக்டிவ் கலர்ஸில் இருக்கும் ஆரஞ்சு கலரில் டீப் ரெட்டில் இருக்கும் டீப் வயலட்டில் இருக்கும் ஸோ இப்போ இந்த அந்த கலரிங் அந்த கலர்ஸுக்கு காரணம் என்ன அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய அந்த போலன் கிரைன்ல கூடிய இந்த கரோட்டினாய்ட்ஸ் அண்டு ஃப்ளாவனாயிட்ஸ் தான் ஸோ இப்போ இந்த கரோட்டினைட்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா நல்ல கலர்ஃபுல்ஸ் நல்லா ஆரஞ்சு ரெட் எல்லோ ஸோ இந்த மூணு கலர்ஸை ஃபார்ம் பண்ணக்கூடியது தான் இந்த கரோட்டினைட்ஸு தென் இது இதனால் என்ன என்ன யூஸஸ் அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ போலன் எந்த எந்தளவுக்கு நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கோ அப்போ அந்த கலர்ஃபுல் எதுக்கு க எதை எதை இருக்கும் இட் அட்ராக்ட்ஸ் தி இன்செக்ட்ஸ் ஃபார் த க்ராஸ் பாலினேஷ் க்ராஸ் பாலினேஷன் ஸோ அப்போ பாலினேஷனுக்காக ஹெல்ப் பண்ணக்கூடிய அந்த தான் இந்த போலன் கேட்டு அடுத்து வந்து பார்த்தோன்னா டெவலப்மெண்ட் ஆஃப் மேல் கேமிட்டோஃபைட் ஸோ த நியூக்ளியஸ் ஆஃப் த மைக்ரோஸ்போர் டிவைட்ஸ் டு எ வெஜிடேட்டிவ் அண்ட் ஜெனரேட்டிவ் நியூக்ளியஸ் ஸோ அப்போ நியூக்ளியஸ் ஆஃப் மைக்ரோஸ்போர் இங்கே மைக்ரோஸ்போர் அப்படிங்கிறது அந்த போலன் கிரைன் தான் போலன் கிரைனில் இருக்கக்கூடிய நியூக்ளியஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா டிவைடட் டு ஏ வெஜிடேட்டிவ் அண்ட் ஜெனரேட்டிவ் நியூக்ளியஸ் ரெண்டு நியூக்ளியஸாக ஒரு மைட்டாடிக் டிவிஷன் மூலமாக பிரியுது

அப்பன்டென்ட் வித் ஃபுட் ரிசர்வ் ஸோ இது என்ன பண்ணியிருக்குது அந்த போலன் கிரைனுக்கு தேவையான ஃபுட் ரிசர்வ் அப்புறம் தேக்கி வச்சுருக்கு ஸோ எதுக்காக இந்த போலன் கிரைன் எங்கே போகணும் பாலினேஷனும் போது ஃபெர்டிலைசேஷனில் ஃபஸ்ட் ஈவெண்ட் வந்து பாலினேஷன் ஸோ அந்த பாலினேஷனும் போது இன்னொரு பிளான்ட்டினுடைய ஸ்டிக்மாவுக்கு போகணும் அந்த ஸ்டிக்மாவுக்கு போகிற வரைக்கும் அதுக்கு அது என்னவாக இருக்கணும் இட்ஸ் விட்டல் இன் ப்ராசஸில் இருக்கணும் அது உயிரோடு இருக்கணும் தென் அதுக்கு தேவையான உணவு என்சைம்ஸ் எல்லாமே எங்கே தான் இருக்கும் இந்த வெஜிடேட்டிவ் செல்லில் இருக்கும் இப்போ இந்த வெஜிடேட்டிவ் செல் அண்டு ஸ்மால் ஜெனரேட்டிவ் செல் ரெண்டு செல் இருக்கு இல்லையா திஸ் அட் திஸ் டூ செல்டு ஸ்டேஜ் த போலன்ஸ் ஆர் லிப்ரேட்டட் ஃப்ரம் த ஆந்தர் ஸோ மோஸ்ட்லி சிக்ஸ்டி பர்சன்ட் ஆஃப் த ஆன்ஜியோஸ்போம்ஸ் போலன்ஸ் இஸ் லிப்ரேட்டட் இன் டூ செல்ட் ஸ்டேஜ் ஸோ அப்போ இந்த இந்த மாதிரி ரெண்டு செல் ஸ்டேஜ் போலன் கிரைன்குள்ளரே வந்துடும் அந்த ஸ்டேஜில் தான் என்னாகும் அந்த ஆண்ட்ரோஷியம் பேர்ஸ்ட் ஆகும் ஆண்ட்ரோஷியம் வெடித்து அதுலேருந்து போலன் கிரைன்ஸ் என்னாகும் காற்றுலையோ அல்லது வாட்டர்லையோ அல்லது பாலினேட்டிங் ஏஜென்ட்ஸ் மூலமாகவோ அனதர் பிளான்ட்டினுடைய ஸ்டிக்மாவுக்கு போக ஆரம்பிக்கும் தென் இதில் த இன்டைன் க்ரோசஸ் அண்ட் போலன் டியூப்பு த்ரோத ஜெம்போர் ஸோ அப்போ நம்ம எக்ஸைன் அண்ட் இன்டைன் ரெண்டு விஷயம் படித்தோம் அதில் இன்டைன் இந்த பா மேல் கேமிட்டோஃபைட்டினுடைய டெவலப்மெண்ட்டும் போது இன்டைனுடைய வேலை என்ன ஆகுது க்ரோசஸ் போலன் ட்யூப்பு ஸோ அப்போ இந்த இன்டைன் தான் என்னவா வரும் அண்ட் டியூபாக வளர ஆரம்பிக்கும் எதன் எதனொலியாக த்ரோத ஜெம்போர் ஜெம்போர் அப்படிங்கிறது மகரந்த துளை அப்படின்னு சொல்லுவோம் இன்கேஸ் த போலன் இஸ் லிபரேட்டட் அட் டூ செல்டு ஸ்டேஜ் த ஜெனரேட்டிவ் செல் டிவைட்ஸ் இன் த போலன் இன்ட்டு டூ மேல் செல்ஸ் தட் இஸ் பர்ம்ஸ் ஆஃப்டர் ரீச்சிங் த ஸ்டிக்மா ஆர் இந்த போலன் டியூப் பிஃபோர் ரீச்சிங் த சேக் ஸோ இப்போ இந்த போலன் அதில் டூ செல்டு ஸ்டேஜில் வரக்கூடிய அந்த போலன்

எண்டோஸ்பம் அதாவது ப்ரைமரி எண்டோஸ்பெர்ம் நியூக்ளியஸ்னு சொல்லுவோம் ஸோ அந்த இதிலோடைய ஜாயிண்ட் ஆகும் ஸோ இப்போ இது ரெண்டின் மூலமாக இந்த எக் கூட ஜாயின்ட் ஆகிறது வந்து பார்த்தோன்னா ஓவரி அதாவது சீடாக அதாவது நியூ பிளான்ட்டாக வளர ஆரம்பிக்கும் சீடாக வளர ஆரம்பிக்கும் ஃப்ரூட்டாக வளர ஆரம்பிக்கும் அண்ட் இன்னொன்று வந்து பார்த்தோம் அப்படின்னா எண்டோஸ்பமாக வளர ஆரம்பிக்கும் ரைட்டாக நீங்கள் டென்த்தில் இல்லையா டபுள் ஃபெர்டிலைசேஷன் ட்ரிபிள் ஃபெர்டிலைசேஷன் அப்படின்னு சொல்லிட்டு டபுள் ஃபெர்டிலைசேஷன் ட்ரிபிள் ஃபியூஷன் அப்படின்னு படிச்சிருப்போம் இல்லையா ஒன் மேல்கேமிட் ஃப்யூஷன்ட்டு வித் த

ஒரு கைனோஷியம் அப்படிங்கிறது எதை ரெப்ரசன்ட் பண்ணுது ஒன் ஆர் மோர் பிஸ்டில்ஸ் ஆஃப் எ ஃப்ளவர் ஸோ அப்போ பிஸ்டில் என்னது த வேர்ட் பிஸ்டில் ரெஃபர்ஸ் டு த ஓவரி ஸ்டைல் அண்டு ஸ்டிக்மா த என்டையர் ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் பார்ட் அதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் பிஸ்டில் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ அப்போ அந்த பிஸ்டில் என்ன இருக்குது ஓவரி ஓவரிங்கிறது கீழே இருக்கக்கூடிய ஸ்வால் அண்ட் பேஸ் ஸ்டைல் அப்படிங்கிறது இட்ஸ் எ ஸ்டாக் ரீஜியன் அண்டு த ஸ்டிக்மா இட் இஸ் த ரிசீவர் ஆஃப் போல அண்ட் கிரைண்ட்ஸ் த ஸ்டிக்மா சர்வ்ஸ் அஸ் ஏ லேண்டிங் பிளாட்ஃபார்ம் ஃபார் போலன் கிரைன்ஸ் அப்போ ஸ்டிக்மாவோடைய வேலை என்ன போலன் கிரைன்ஸ் வந்து ஃப்ளாட் ஆகணும் ரிசீவ் ஆகிறதுக்கான ஒரு பிளாட்ஃபார்மாக எது கொடுக்குறாங்க இந்த தான் கொடுக்குறாங்க ஸோ இவங்க தான் யார் ரிசீவர் ஆஃப் த போலண்ட் கிரைன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ காற்றுல பறந்து வர்றதோ அல்லது எனி அதர் பாலினேட்டிங் ஏஜென்ட்ஸ் மூலமாக வரக்கூடிய அந்த போலன் கிரைன் எதை வந்து ரீச் ஆவாங்க ஃபர்ஸ்ட்டு ஃபீமேல் ட்ரைப் பாட்டினுடைய ஸ்டிக்மாவில் தான் வந்து ரீச் ஆவாங்க தென் இட் இஸ் த ஸ்டைலிஷ் எலாங்கேட்டட் ஸ்லெண்டர் பார்ட் பெண்ணித்ததை ஸ்டிக்மா ஸோ அப்போ ஸ்டிக்மாவுக்கு அடுத்த பாட்டு என்னது ஸ்டைல் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது எப்படி ஆந்தரில் வந்து ஃபிலமெண்ட் அப்படின்னு ஒரு பாட் சொன்னோம் இல்லையா ச ஸ்டாக் போர்ஷன் ஆஃப் தி ஆந்தர்னு அதே மாதிரி இங்கே கைனோஷியத்தில் ஸ்டாக் போர்ஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா இந்த ஸ்டைல் இஸ் அண்ட் எலாங்கேட்டட் ஸ்லெண்டர் பார்ட் பெண்ணித்து த ஸ்டிக்மா அந்த பே பேசல் ஸ்வாலன் பார்ட் ஆஃப் த பிஸ்டல் இஸ் த ஓவரி கீழே இருக்கக்கூடிய அந்த ஸ்வாலன் பார்ட் அதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் ஓவரின்னு சொல்கிறோம் த ஓவியல்ஸ் ஆர் ப்ரெசன்ட் இன்சைட் த ஓவரி கேவிட்டி தட் இஸ் எ லாக்யூல் அண்ட் த ப்ளஸண்ட்டாக ஸோ இப்போ அது எங்கே இருக்குது த ஓவியூல்ஸ் ஆர் பிரசன்ட் இன்சைட் த ஓவரி ஸோ வாட் இஸ் த ரோல் ஆஃப் ஓவியூல்ஸ் த ஓவியல்ஸ் பிகமண்ட் சீடு ஸோ ஒரு ஃப்ரூட்டில் வந்து பார்த்தோன்னா ஓவரி வந்து போஸ்ட் ஃபெர்டிலைசேஷன்ஸில் படிப்போம் ஸோ ஓவரி வந்து ஃப்ரூட்டாக கன்வெர்ட் ஆகும் ஓவியூல் தான் எதாவது கன்வெர்ட் ஆகும் சீடாக கன்வெர்ட் ஆகும் சரியா அப்போ நம்ம அந்த நம்ம சாப்பிடக்கூடிய ஃப்ரூட்டில் இருக்கக்கூடிய சீட்ஸ் எல்லாமே ஆக்சுவலாக என்னது இட்ஸ் அ ஓவியூல் தென் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஓவியல் மெகா ஸ்பொராஞ்சியம் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இங்கே ஸ்பொராஞ்சியம் மெகா அப்படின்னா இங்கே மைக்ரோ ஸ்பொராஞ்சியம் அப்படிங்கிறது மைக்ரோ மீன்ஸ் போலங்கிற வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும் ஆனால் அது நமக்கு கண்ணுகள் அவ்வளோவா தெரியாது தூசு மாதிரி தான் தெரியும் ஆனால் மெகாஸ்பொராஞ்சியம் ஓவரி பாட்டு நமக்கு நல்லா தெளிவாக கண்ணில் தெரியும் தட் இஸ் த மெகா ஸ்போராஜியம் அப்படின்னு சொல்லுவோம் தென் ஓவியூல் இஸ் ஆல்சோ கால்டு மெகாஸ்பொராஞ்சியம் அண்ட் இட் இஸ் ப்ரொடெக்டட் பை ஒன் நாட் டூ கவரிங் கால்டு இண்டகுமென்ஸ் ஸோ அப்போ ஓவரி வாலை சுற்றி இருக்கக்கூடிய அந்த ஓவியூல்ஸ் இருக்குல்லையா அந்த ஓவியூல் தான் மெகாஸ்பொராஞ்சியம் அந்த ஓவியலுங்கிறது சென்ட்ரலில் இருக்கும் ஸோ அதை சுற்றி ஒரு லேயர்ஸ் இருக்கும் ஒரு டூ டு த்ரீ கவரிங் லேயர்ஸ் இருக்கும் அந்த கவரிங் லேயர்ஸினுடைய பேர் தான் என்னது இன்டகுமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் த ஸ்டாக் ஆர் த ஃபியூனிகுளஸ் ஆல்சோ கால்டு ஃபியூனிக்கல் இஸ் ப்ரெசன்ட் அட் த பேஸ் அண்ட் இட்ஸ் அட்டாச்சஸ் த ஓவியல் டு த ப்ளசென்டா ஸோ ஸ்டாக் ஆர் த ஃபியூனிக்ளஸ் ஃபியூனிகுளஸ் அப்படிங்கிறது அந்த ஓவரினுடைய ஸ்டாக் ஓவரினுடைய ஸ்டாக்குக்கு பேர் தான் என்னது அதாவது அந்த ஓவரியை இருக்கக்கூடிய அந்த காம்பு பகுதிக்கு பேர் தான் ஃபியூனிகுளஸ் அப்படின்னு சொல்லுவோம் இது எதை எதை அட்டாச் பண்ணுது ஓவியல் டு த பிளஸண்டா பிளஸண்டா அப்படிங்கிறது அந்த காம்பு பகுதிக்கு மேலே ஓவரிக்கு கீழே இருக்கக்கூடிய பகுதி வந்து பிளஸண்டா அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அதையும் ஓவியல் பகுதியை இணைக்கக்கூடிய ரீஜன் தான் என்னது இந்த ஃபியூனிகுளஸ் அடுத்து வந்து பார்த்தோன்னா த பாயிண்ட் ஆஃப் அட்டாச்மெண்ட் ஆஃப் ஃபியூனிக்கல் டு த பாடி ஆஃப் ஓவியல் இஸ் அஸ் ஹைலம் இட் ரெப்ரசன்ஸ் த ஜங்ஷன் பிட்வீன் ஓவியூல் அண்டு ஃபியூனிக்கல் ஸோ இப்போ ஹைலம் அப்படிங்கிற ஒரு பார்ட் இருக்குது இந்த ஹைலம் அப்படிங்கிறது ஆக்சுவலாக என்னது இட்ஸ் அ ஜங்ஷன் பிட்வீன் த ஓவியல் அண்ட் ஃபியூனிக்கல் ஓவியலுக்கும் ஃபியூனிக்கலுக்கும் இடையில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு சின்ன பார்ட் அட்டாச்மெண்ட் பார்ட் ஸோ அந்த ஜங்ஷனை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் ஹைலம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் தென் இன் என் இன்வெர்டட் ஓவியல் த ஃபியூனிக்கல் இஸ் அட்னேட் டு த பாடி ஆஃப் த ஓவியல் ஃபார்மிங் ஏ ரிஜு கால்ட ரேஃபே ஸோ ரேஃபே அப்படின்னா தலைகளாக இருக்கக்கூடிய இன்வெர்டட் ஓவியூலில் வந்து பார்த்தோன்னா ஃபியூனிக்கல் இஸ் அட்னேட்டட் டு த பாடி ஆஃப் ஓவியல் ஸோ ஃபியூனிக்கல் எங்கே போயிருக்கும் அட்னேட் அப்படியே கிட்டத்தட்ட ஒட்டிகிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அப்போ அந்த இடத்துக்கு பேர் என்ன அப்படின்னா ராஃபே அப்படின்னு பேர் த பாடி ஆஃப் த ஓவியல் இஸ் மேடப் ஆஃப் சென்ட்ரல் மாஸ் ஆஃப் பேரன் கைமட்டாஸ் திஷு கால்டு நியூ விச் ஏஸ் அ லார்ஜ் ரிசர்வ் ஃபுட் மெட்டீரியல் ஸோ மொத்தமாக ஓவியலை சுற்றி இருக்கக்கூடிய லார்ஜ் பேரன் கைமட்டாஸ் மாஸ் ஆஃப் செல்ஸ் அந்த குரூப் ஆஃப் செல்ஸுக்கு பேர் என்னது நியூ செல்லஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அங்கே அந்த நியூசல்லஸ்டைய வேலை என்ன இது அது என்ன வச்சிட்ருக்கு இட்டு கன்சிஸ்ட் ஆஃப் த லார்ஜ் ரிசர்வ்டு ஃபுட் மெட்டீரியல்ஸ் அப்போ ரிசர்வ்டு ஃபுட்டு அது வச்சுருக்கு எதுக்காக ஃபார் த க்ரோத் ஆஃப் மேல் கேமிட்டோ ஃபைட்டு சரிங்களா ஸோ அந்த ஃபெர்டிலைசேஷன் முடிகிற வரைக்கும் அந்த மெகாஸ்பராஞ்சியத்துக்கு அந்த ஓவியல் ஓவருக்கு தேவையான நியூட்ரிஷன்ஸ் எங்கேருந்து டிரான்ஸ்போர்ட் ஆகும் இந்த நியூசெல்லஸ் ரீஜனிலேருந்து தான் டிரான்ஸ்போர்ட் ஆகும் தென்

இந்த மைக்ரோபைல் ரீஜன் வழியாக தான் உள்ள என்ட்ராகும் த அந்த ஓவியூல் வித் ஒன் ஆர் டூ இன்டகுமெண்ட்ஸ் ஆர் செட் டு பி யூனிட் ஒரு இன்டகுமெண்ட் இருந்துச்சுன்னா அது யூனிட் டெக்மிக் அப்படின்னு சொல்கிறோம் ரெண்டு இன் ரெண்டு இன்டகுமெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா அவங்க பைடெக்மிக் ஓவியூல்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஸோ இப்போ த பேசல் ரீஜன் ஆஃப் த பாடி ஆஃப் த ஓவியூல் த ஃபியூனிக்கல் மீட் ஆர் மெஜிஸ் கோல்டர்ஸ் ஜலாசா ஸோ ஃபியூனிக ஓவியூல் ஓவரி அதாவது நம்ம அந்த ஓவியலினுடைய பேசல் ரீஜியன் அடிப்பக்கத்தில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு பெரிய மாஸ் ஆஃப் செல்ஸ் அதாவது நியூ செல்லஸுக்கு மேலே பார்த்தோம் அப்படின்னா ஒரு பெரிய அந்த இன்ட்மெண்ட்டோடு கவர் ஆகிட்டு இருக்கக்கூடிய ஒரு சதைப்பகுதி மாதிரி இருக்கும் ஸோ அப்போ அந்த இடத்துல தான் ஃபியூனிக்கலு ஓவியோலு மீட் ஆகியிருப்பாங்க இல்லைன்னா மெர்ஜ் இருப்பாங்க ஸோ அந்த இடத்துக்கு பேர் என்ன அப்படின்னா சலாசல் ரீஜியன் அப்படின்னு பேர் சரியா நெக்ஸ்ட்டு அடுத்த ஸ்வாலன் பேஸ் ஏ லார்ஜ் ஓவல் சேக்லைக் ஸ்ட்ரக்சர் இன் த நியூ செல்லஸ்

என்டோத்திலியம் ஆர் இண்டகுமெண்ட்ரி டப்பீட்டம் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அப்போ நம்ம ஆண்ட்ரை பற்றி படிக்கும்போது நம்ம படிச்சிருப்போம் டப்பீட்டம் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஸோ டப்பீட்டத்தினுடைய வேலைன்னா இட் கிவ்ஸ் நியூட்ரிஷன் டு த டெவலப்பிங் மைக்ரோஸ்போர் அப்படின்னு படிச்சிருப்போம் இங்கேயும் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு டப்பீட்டம் இருக்குது திஸ் டப்பீட்டம் இஸ் நோன் அஸ்

அதே சப் ஹைப்போடெர்மல் ஸ்போரோஜினஸ் செல்லாம் இருந்துச்சுன்னா அதை கிராஸ் நியூக்லியட் டைப் அப்படின்னு சொல்கிறோம் சரியா கிராஸ் நியூசலேட் டைப் அப்படின்னு சொல்கிறோம் அதாவது வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ஸ்போரோஜினஸ் செல் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த மா இது அந்த மாஸ் ஆஃப் செல்னு சொன்னோம் இல்லையா ஸோ அது வந்து அதனுடைய ஹைப்போடெர்மல் செல்லேருந்து வந்துச்சுன்னா அது டென்னு நியூசலேட் அப்படின்னு சொல்கிறோம் சப் ஹைப்போடெர்மல் ஹைப்போடெர்மலுக்கும் கீழே வந்துச்சு அப்படின்னா அது சப் ஹைபோடெர்மல்னு சொல்கிறோம் அப்படி இருந்துச்சுன்னா அதை வந்து கிராஸின் நியூசலேட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ரைட்டா தென்

ஆர்தோட்ரோபஸ் அப்படின்னு சொல்லுவோம் டைப்ஸ் ஆஃப் ஓவியூலில் ஃபஸ்ட் ஒன் வந்து பார்த்தோன்னா ஆர்தோட்ரோபஸ் ஸோ திஸ் டைப் ஆஃப் ஓவியூல் த மைக்ரோபைல் இஸ் அட் த டிஸ்டல் எண்ட் அண்டு த மைக்ரோபைல் த ஃபியூனிக்கல் அண்டு த சலாசா லைஇன் த ஒன் ஸ்ட்ரைட் லைன் எக்ஸாம்பிள் பைப்ரேசி அண்டு பாலிகோனேசி ஸோ இப்போ இந்த ஆர்த்தோட்ரோபஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது எப்படி இருக்குது ஸோ இந்த ஃபஸ்ட்டு டயக்ராமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஆர்தோட்ரோப்பஸ் ஓவியல் அப்படின்னு சொல்லுவோம் இந்த ஆர்த்தோட்ரோப்பஸ் ஓவியல் வந்து பார்த்தோம் அப்படின்னா இது வந்து காமனாக இருக்கக்கூடிய ஓவியல் தான் ரைட்டாக ஸோ இப்போ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா இதை தான் மைக்ரோபைலர் ரீஜியன் ஸோ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த நியூசல்லஸ் ரீஜியன் இந்த ரெண்டு சைடில் இருக்குது இல்லையா ஸோ இதெல்லாம் தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா இன்டகுமெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இது வந்து பார்த்தோன்னா சலாசல் ரீஜியன் அப்படின்னு சொல்லுவோம் இந்த ஸ்டாக் ரீஜியனை தான் நம்ம என்னென்னு சொன்னோம் ஃபியூனிக்கல் அப்படின்னு சொன்னோம் ரைட்டா ஸோ அப்போ இதுக்குள்ளார தான் யார் இருப்பாங்க அந்த ஓவியூல் அப்படிங்கிறவங்க இருப்பாங்க ரைட்டா தென் ஸோ இப்போ இங்கே வந்து இந்த ஆர்த்தோட்ரோபஸ் டைப் ஆஃப் ஓவியூல் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த மைக்ரோபைலர் அப்படிங்கிறது டிஸ்டலென்ட் மேல் நோக்கி இருக்குது அண்டு இந்த மைக்ரோபைலர் ஜலாசல் அண்டு ஃபியூனிக்கல் மூணுமே எப்படி இருக்குது ஒரு ஸ்ட்ரைட் லைனில் இருக்கா ஸோ அப்படி இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா திஸ் டைப் ஆஃப் ஓவியூல் இஸ் நோன் அஸ் ஆர்த்தோட்ரோபஸ் அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா அனட்ரோபஸ் த பாடி ஆஃப் த ஓவியூல் பிகம்ஸ் கம்ப்ளீட்லி இன்வெர்டட் ஸோ தட் த மைக்ரோபைல் அண்ட் ஃபியூனிக்லஸ் கம் டு லை வெரி க்ளோஸ் டு ஈச் அதர் திஸ் இஸ் த காமன் டைப் ஆஃப் ஓவியூல்ஸ் ஃபாண்ட் இன் டைகாட்ஸ் அண்டு மோனோகாட் ஸோ இந்த டைப் ஆஃப் ஓவியூல் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அது எப்படி இருக்குது எப்படி இருக்குது அப்படின்னா ஸோ இந்த இந்த டயக்ராம் சென்ட்ரலுக்கு இது வந்து பார்த்தோம் அப்படின்னா அனாட்ரோபஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா அனாட்ரோப்பஸ் ஓவியூல் அப்படின்னு சொல்கிறோம் இப்போ இந்த அனாட்ரோப்பஸில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ஆர்த்தோட்ரோப்பஸில் வந்து பார்த்தோன்னா மேலே டிஸ்டல் எண்டில் இருந்துச்சு இல்லையா இது அப்படியே கம்ப்ளீட்டாக என்ன ஆயிருக்குது அப்படியே இன்வெர்ட் ஆகிருக்கு ஸோ அப்படியே கவுந்துருக்கறனால மைக்ரோபைலர் ரீஜியனும் ஃபியூனிக்கல் ரீஜியனும் என்ன ஆகிடுச்சு கிட்டத்தட்ட ஒரே நேர்கோட்டுக்கு வந்துருச்சு இல்லையா அப்போ ரொம்ப ரொம்ப பக்கத்தில் வந்துச்சு லைஸ் க்ளோஸர் வெரி க்ளோஸில் இருக்குது சலாசல் எங்கே இருக்குது இப்போ சலாசல் வந்து டிஸ்டல் எண்ட் போயிடுச்சு மேல் நோக்கி இருக்குது ஸோ அப்போ மைக்ரோபைலரும் ஃபியூனிக்கலும் கிட்ட கிட்ட இருந்து சலாசல் மேல் நோக்கி இருந்துச்சுன்னா இந்த டைப் ஆஃப் ஓவியல் பேர் என்னது அனாட்ரோபஸ் இந்த அனாட்ரோபஸ் டைப் ஆஃப் ஓவியல் இந்த ஓவியூல் தான் மோஸ்ட் ஆஃப் த டைகாட்ஸ் அண்டு மோனோகாட் இருபத்திலை தாவரங்கள்லேயும் ஒரு வித்தலை தாவரங்கள்லேயும் இருக்கக்கூடிய டை ஓவியூல்ஸ் அடுத்த டைப் ஆஃப் ஓவியல் பார்த்தோன்னா ஹெமி அனாட்ரோப்பஸ் ஸோ அனாட்ரோப்பஸ்னுடைய பாதி அப்படிங்கிற மாதிரி இல்லையா அதாவது பாதினா குறுக்க அந்த மாதிரி இருக்கிறதுனால ஸோ இன் திஸ் த பாடி ஆஃப் த ஓவியல் இஸ் பிளேஸ்டு ட்ரான்ஸ்வர்ஸ்லி அண்ட் அட் ரைட் ஆங்கிள்ஸ் டு த ஃபியூனிக்கல் எக்ஸாம்பிள் பிரிம்லேசி ஸோ இப்போ இந்த டைப் ஆஃப் ஓவியல் என்ன இருக்குது அதனுடைய ஓவியல் த பாடி ஆஃப் த ஓவியல் பிளேஸ்டு ட்ரான்ஸ்வர்ஸ்லி குறுக்கால் இருக்குது ஸோ எதுக்கு அட் த ரைட் ஆங்கிள்ஸ் ஆஃப் த ஃபியூனிக்கல் ஃபியூனிக்கலுக்கு ரைட் ஆங்கிள்ஸில் ட்ரான்ஸ்வர்ஸ் குறுக்கல் இருக்கிறதுனால இதுக்கு பேர் என்னது ஹெமி அனாட்ரோபஸ் ஸோ இதுதான் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஹெமி அனாட்ரோபஸ் ஓவியல் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இது ஃபியூனிக்கல் ரீஜியன் இது வந்து பார்த்தோம் அப்படின்னா சலாசல் ரீஜியன் இது வந்து பார்த்தோம் அப்படின்னா மைக்ரோபைலர் ரீஜியன் மைக்ரோபைலர் எண்டு அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இப்போ இங்கே எப்படி இருக்குது ட்ரான்ஸ்வெர்ஸ்லி ரைட் ஆங்கிள் டு த ஃபியூனிக்கல் ஃபியூனிக்கலுடைய ரைட் ஆங்கிளில் இது ட்ரான்ஸ்வர்ஸாக இருக்குது குறுக்கால் இருக்கிறதுனால இதுக்கு பேர் என்னது ஹெமி அனாட்ரோபஸ் இது மைக்ரோபைலர் இது ஃபியூனிக்கல் அண்ட் இது சலாசல் எண்டு அடுத்த டைப் வந்து பார்த்தோம்னா கேம்பைலோபஸ் அப்படின்னு சொல்லுவோம் இந்த பாடி ஆஃப் த ஓவியல் அட் த மைக்ரோபைலர் இஸ் கருடு வளைஞ்சிருக்கு மைக்ரோபைலர் என்ன இருக்குது வளைஞ்சிருக்கு கருடாக இருக்கு அண்ட் மோரோலஸ் பீன் ஷேப்டு கிட்டத்தட்ட அது எப்படி இருக்கு பீன் ஷேப்பில் அவரை விதை வடிவத்தில் இருக்குது இந்த எம்ப்ரியோசேக் இஸ் அ ஸ்லைட்லி கவுர்டு ஸோ உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய எம்பரியோசேக் என்னவா இருக்குது லேஸாக வளைஞ்சிருக்குது பிகாஸ் ஆஃப் த மைக்ரோபைல் ரெண்டு ஆல் த த்ரீ அதாவது எது இது ஹைலம் மைக்ரோபைல் அண்டு சலாசா ஆர் அட்ஜஸ்டன் டு ஒன் அன் அதர் வித் த மைக்ரோபைல் ஓரியன்டடு டுவார்ட்ஸ் த பிளசண்டா எக்ஸாம்பிள் லெகுமேசி லெக்மேசிங்கிறது அவரக்கா செடி ஃபேமிலிலாம் இருக்காங்க இல்லையா ஸோ அவங்க லெகும் ஃபேமிலிஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இப்போ இந்த குரூப் ஆஃப் ஃபேமிலியில் இருக்கக்கூடியவங்க கேம்பைலோ ட்ரோபர்ஸ் ஸோ இந்த பிக்சரில் இருக்கவங்க தான் யார் கேம்பைலோட்ரோப்பஸ் டைப் ஆஃப் ஓவியல் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இதில் வந்து பார்த்தோன்னா மைக்ரோ பைலர் ரெண்டு என்ன இருக்குது அப்படியே கீழே வளைஞ்சிருக்கு கருடு மைக்ரோபைலர் எண்டு அப்படின்னு சொல்லுவோம் இது கருடு மைக்ரோபைலர் இருக்கிறதுனால உள்ளே இருக்கக்கூடிய எம்பிரியோஸுக்கு என்ன இருக்குது வளைஞ்சிருக்கு எப்படி இருக்குது பீன் ஷேப்பில் இருக்குது வளைஞ்சிருக்கனால இது எப்படி இருக்குது பீன் ஷேப்பில் இருக்குது அண்டு இதை அதாவது இந்த மைக்ரோபைலர் ஹைலம் ரீஜியன் ஃபியூனிக்கல் ஹைலம் இது வந்து ஜலாசல் எண்டு இதெல்லாம் கிட்டத்தட்ட எப்படி இருக்குது இது ரெண்டு அதாவது ஹைலமும் மைக்ரோபைலோரு ஒரு ரீஜன்லையும் ஜலாசல் அதுக்கு நேர் ஆப்போசிட்லேயே இருக்கிற மாதிரி இருக்கு இல்லையா ஸோ திஸ் டைப் ஆஃப் ஓவியல் இஸ் நோன் அஸ் ட்ரோப்பஸ் அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா ட்ரோப்பஸ் ஸோ த டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஹைலம் அண்டு இஸ் லெஸ் த கர்வேச்சர் ஆஃப் த ஓவியூ லீட்ஸ் டு த ஹார் ஷூ ஷேப்டு நியூசல்லஸ் எக்ஸாம்பிள் சம் அலிஸ்மெட்டேசி ஸோ இப்போ இந்த டைப் ஆஃப் ஓவியூவில் வந்து பார்த்தோம்னா ஹைலத்துக்கும் சலாசலுக்கும் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ரொம்ப கம்மியாக இருக்குது அந்த கர்வேச்சர் ஆஃப் த ஓவியல் இட்ஸ் த ஹார் ஷூ ஷேப்டு ஸோ அப்போ அந்த கர்வேச்சர் ஓவியனுடைய அந்த கர்வேச்சர் அந்த வளைவு எப்படி எப்படி நமக்கு பார்க்குறது தெரியுது ஷூ மாதிரி தெரியுது இல்லையா ஸோ அப்போ அது ஹார் ஷேப்டு ஹார் ஷூ ஷேப்டு நியூசெல்லஸ் இருக்கிறதுனால இது வந்து ஆம்ஃபிட்ரோப்பஸ் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ இந்த படத்தை பார்த்திங்கன்னா தெரியும் ஸோ இங்கேருந்த என்ன இருக்குது மைக்ரோபைலர் அண்டு ஃபியூனிக்கல் ஹைலம் ரீஜியன்ஸ் இங்கே இருக்குது ஜலாசலன் இந்த இடத்துல இருக்குது கிட்டத்தட்ட ஃபஸ்ட் நம்ம பார்த்தா அனாட்ரோப்பஸ் டைப் ஆஃப் சூல்னு சொல்லியா அதாவது ஓவியல்னு சொல்லியா அந்த டைப்பு ஸோ இதனுடைய அந்த கர்வேச்சர் ஆஃப் த எம்பியோ சேக் எப்படி நமக்கு எப்படி இருக்குது அப்பியோர்டு லுக் லைக் லைக்காக ஹார்ஷு குதிரனுடைய கால் தடமாக இருக்கு கால் அமைப்பு மாதிரி இருக்குது இல்லையா ஸோ இப்போ அந்த மாதிரி லாட் அமைப்பு மாதிரி இருக்கிறதுனால இது ஹார்ஷு ஷேப்டு எம்பரியோஸேக் அப்படின்னு சொல்கிறோம் இட்ஸ் ஐடென்டிஃபிகேஷன் மார்க்கு ஸோ இப்போ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இந்த ஓவியூல் என்ன ஓவியூல் ஆம்பிட்ரோப்பஸ் ஓவியூல் அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா சிர்ஸ்னோட்ரோபஸ் டைப் ஆஃப் ஓவியூல் ஸோ ஃபியூனிக்ளஸ் இஸ் வெரி லாங் அண்ட் சரவுண்ட்ஸ் த ஓவியூல் எக்ஸாம்பிள் கேக்டேசி கேக்டேசிங்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த கள்ளிச்செடி வகைகளாக இருக்குது இல்லையா ஸோ அந்த ஃபேமிலிஸில் வரக்கூடியவங்க சிர்ஸ்னோட்ரோபஸ் ஃபியூநிக்ளஸ் அப்படிங்கிறது வெரி லாங்கில் இருக்குது அது எப்படி இருக்குதுன்னு இப்போ பார்க்கலாம் ஸோ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா சிர்ஸ்னோ டைப் ஆஃப் ஓவியூல் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா மைக்ரோபைலர் அண்டு இந்த ஹைலம் ரீஜியன் அந்த ஃப்யூனிக்லஸ் லாங் ஃபியூனிக்கல் இருக்குது இல்லையா ஸோ இந்த லாங் ஃபியூனிக்கலும் மைக்ரோபைலரும் வெரி க்ளோஸில் இருக்கும் ஜலாசல் அண்டு இந்த ஹைலம் ரீஜியன்ஸும் ஒரு இடத்துல இருப்பாங்க ரைட்டா ஸோ இப்போ இந்த டைப் ஆஃப் ஓவியலுக்கு பேர் என்னது சிர்சினோட்ரோபஸ் ஓவியூல் அப்படின்னு பேர்